இன்னைக்கு ட்ரேடிங் டாக்ல ஒரு பெஸ்ட் ட்ரேடிங் ப்ரோக்கர் எப்படி சூஸ் பண்றது அண்ட் சூஸ் பண்ணும்போது எந்த விஷயம் எல்லாம் இம்பார்ட்டண்டா செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ற ட்ரேடிங் ப்ரோக்கர் ப்ரோக்கரேஜ் ஃபீ எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுங்க. கம்மியான ஃபீ சார்ஜ் பண்றவங்களை சூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க சூஸ் பண்ற ப்ரோக்கரோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு அண்ட் எந்த அளவுக்கு ஸ்பீடா ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா சர்வர் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லாத பிளாட்ஃபார்மா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களை ட்ரேடிங்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்க ட்ரேடிங் ப்ரோக்கர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க, என்ன எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் எந்த அளவுக்கு நல்லா பண்றாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா பேமெண்ட் சைடோ இல்ல பிளாட்ஃபார்ம் சைடோ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கஸ்டமர் சப்போர்ட் தான் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், நீங்க சூஸ் பண்ற ட்ரேடிங் ப்ரோக்கர் செபில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்க யூஸ் பண்ற பெஸ்ட் ட்ரேடிங் ப்ரோக்கரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க ட்ரேடிங் பண்ண இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கான்டாக்ட் ஆகிறது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.